மன்னார் வளைகுடா பகுதியில் கடலில் உள்ள பவளப்பாறைகள் உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க தமிழக அரசு வனத்துறை சார்பில் ஏர்வாடியில் கண்ணாடி படகு சுற்றுலா சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென்கிழக்கே அமைந்துள்ள மன்னார் வளைகுடா பகுதி தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. உலகிலேயே மிகவும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான முள்தோழிகள், சங்க சிப்பிகள், கணுக்காளிகள், கண்களை கவரும் விதத்தில் வண்ண மீன்கள், கடல் அட்டைகள், கடல் பாம்புகள், கடல் ஆமைகள், பவளப்பாறைகள் என இங்கு மொத்தம் 4223 கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. கடலில் வாழும் அரிய வகை உயிரினங்களை பொதுமக்கள் கண்டு ரசிக்க ராமநாதபுரம் மாவட்ட வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளையின் சார்பில் கண்ணாடி படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படகு மூலம் ஏர்வாடி அருகே உள்ள பிச்சை மூப்பன் வலசை கடற்கரை கிராமத்திலிருந்து அரை நாட்டிக்கல் தொலைவில் உள்ள மணல் திட்டுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வர முடியும். படகின் கீழ்ப்பகுதியில் பிரத்யேகமாக பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி வழியாக கடலில் உள்ள அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க முடியும். பிச்சை மூப்பன் வலசை கடற்கரையிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் புறப்படும் இந்த கண்ணாடி படகு கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு மணல் திட்டிற்கு செல்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகள் படகிலிருந்து இறக்கிவிடப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் மணல் திட்டில் கரை ஒதுங்கியுள்ள பவளப்பாறைகளை கண்டு ரசிப்பதுடன் கடலில் இறங்கி மகிழ்கின்றனர். இந்த படகு சவாரிக்கு நபர் ஒன்றுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 2 படகுகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் கண்ணாடி பொருத்திய படகு சவாரி தொடங்கியிருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏர்வாடிக்கு எப்போ வருஷம் வருஷம் வருவோம். இந்த டைம் வரும்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. போட்டு ஜாயின் பண்ணி நம்ம பவளப்பாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து அங்கே பார்த்தோம். அது மூலமாக நாங்கள் இங்கே நேரில் வந்தோம். வந்தோன்னா இங்கே இங்கே கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அந்த ஏரியா. அந்த நியரஸ்ட் போய் போட நியரஸ்ட்டை போய் அங்கே இறங்கி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் கண்ணாடி போட் அங்கே இருந்தது. அதில் ஏறி அந்த கண்ணாடி மூலமாக நாங்கள் பவளப்பாறையெல்லாம் பார்த்தோம். இது வந்து நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது படித்ததாலும் சரி ஒரு ஃபோட்டோ காப்பியாக தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வந்து நல்லா பார்க்காவாக டூரிஸ்ட் பிளேஸாக ஆறுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நார்த் சைடில் தான் அந்தமானில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம பெருமைப்படுறேன். இது வந்து மேலும் நல்லா இதாகும். நிறைய மக்கள் இங்கே வரணும். வந்து இந்த மாதிரி இருக்க இடத்த வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.